அடுத்து பாருங்க சகோதரர்களே, உச்ச நீதிமன்றத்தினுடைய உச்சபட்ச கொடுமை என்ன? இந்த உச்ச நீதிமன்றம் என்பது, இந்த பிரசாந்த் பூஷன் அழகாக சொல்லியிருக்கின்றார், உச்ச நீதிமன்றம் என்பது இதுவரைக்கும் நான் இத்தனை, அவர் வந்து பிரசாந்த் பூஷன் உச்ச நீதிமன்றத்தினுடைய வழக்கறிஞராக இருக்கின்றார், சொல்றாரு உச்ச நீதிமன்றம் இத்தனை வருட வரலாற்றில் நான் பார்த்துருக்கேன், உச்ச நீதிமன்றம் என்பது பாஜகவினிடத்திலே சரணடைந்து விட்டது, சரணாகதி அடைந்து விட்டார்கள். கண்கூடா பார்க்குறோங்க, இந்த அர்ணாப் கோஸ்வாமி என்று சொல்லப்படக்கூடிய அந்த மத வெறியன் தன்னை வந்து தாக்கிவிட்டதாக, காங்கிரஸார் தாக்கிவிட்டதாக ஒரு நாடகத்தை ஆடுகின்றார். சோனியா காந்தி அவ்வளவு இழிவாக பேசுகின்றார், சோனியா காந்தி அவ்வளவு இழிவாக பேசி அவ்வளவு கேவலமான முறையில் சோனியாவை விமர்சிக்கின்றார், அவர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கப்படுகின்றது, எஃப்ஐஆர் போடப்படுகின்றது. உடனடியாக அவசர வழக்காக உச்சநீதிமன்றத்துக்கு அர்ணாப் கோஸ்வாமி போகிறாரு, போய் உடனடியாக என் மேலே அந்த எஃப்ஐஆர் ஆக்ஷன் எல்லாத்தையும் நிப்பாட்டுறதுக்கு நீங்கள் உத்தரவு போடணுன்றாரு. உள்ளே நையான்னு அம்புடு பேரும் காலில் விழுந்து விட்டார்கள். உச்சநீதிமன்றம் பாஜகவினுடைய பாக்கெட்டில் போய்விட்டது. கண்கூடா தெரியுதா இல்லையா எப்படிப்பட்ட அநியாயம்? 370 பிரிவை நீக்குவதற்கு இவ்வளவு அநியாயங்களை செஞ்சு காஷ்மீர் மக்கள் அவ்வளவு துன்பப்பட்டார்களே. ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு சாப்பாட்டுக்கு இல்லாமல் ஒவ்வொரு சகோதரர்களும் எவ்வளவு துன்பப்பட்டார்கள், எத்தனை பேரை சுட்டு கொண்டீர்கள், எவ்வளவு சகோதரர்கள் சித்திரவதை அனுபவித்தார்கள், துப்பாக்கிச்சூடு என்ற பேரில் எத்தனை முஸ்லீம் சகோதரனை சுட்டு கொண்டீங்க, அங்கே இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் எல்லாத்தையும் வீட்டு சிறையில் அடைத்தீர்களே, இதை அவசர வழக்காக விசாரிங்கள் என்று சொல்லி உச்சநீதிமன்றத்துக்கு வந்தப்போ என்ன சொன்னீங்க? இதெல்லாம் அவசர வழக்காக விசாரிக்க முடியாது, சிஏஏ என்று சொல்லி நாடே பற்றி எரிந்ததே. அப்படி பற்றி எரிந்த நிலையில் சிஏஏ சம்பந்தமாக இது அரசியல் சாசன சட்டத்துக்கு எதிராக இருக்குது, இதுக்கு வந்து தடை உத்தரவு போடுங்கள் என்று சொல்லி எல்லோரும் படி ஏறினார்களே, உச்சநீதிமன்ற படி ஏறினார்களே, எத்தனை மக்கள் புலம்பினார்கள், எத்தனை மக்கள் துடித்தார்கள். எங்களுடைய அந்த இந்திய நாட்டினுடைய பிரஜை என்பது கேள்விக்குறியாகிவிட்டது என்று சொல்லி துடித்தார்களே, அவர்களுடைய அலுவல் எல்லாம் இந்த உச்சநீதிமன்ற காதில் விழலை. அப்போலாம் என்ன, போராட்டத்தை நிறுத்து முதல்ல, அதுக்கப்புறம் விசாரிப்போம் என்று திமிராக பதிலளித்தார்கள். இதுதான் நிலைமை. இந்த லாக்டவுனில் ஏழைகள் செத்து மடிகின்றார்கள் என்று சொல்லி போட்ட வழக்கை கூட நாங்கள் அவசர வழக்காக விசாரிக்க மாட்டோம் என்று சொன்ன அந்த உச்ச நீதிமன்றம், அருணா கோஸ்வாமி என்ற அந்த காவி வெறியன் தன் மேலே நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்று சொன்ன போட்ட அந்த வழக்கை உடனடியாக எடுத்துக்கொண்டு அவர் மேலே உள்ள ஆக்ஷனை எல்லாம் நிறுத்தி வைக்க வேண்டும் என்று தீர்ப்பளிக்கின்றார்கள் என்றால், அப்போ உச்ச நீதிமன்றம் யாருக்கு ஆதரவாக செயல்படுகின்றீர்கள்? சிந்தனை பண்ணி பாருங்க, இதுதான் நீதியா? இதுதான் நியாயமா? முன்னாள் உச்ச நீதிமன்ற நீதிபதி ரிட்டையர் ஆகுறாரு, உடனே பாஜக சார்பாக எம்பி பதவி, எலும்பு துண்டை வீசியாச்சு, இதுதான் யதார்த்தம். இதே முரளிதர ராவ் என்று சொல்லப்படக்கூடிய அந்த டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி கேள்வி கேட்டார், அந்த கபில் மிஸ்ரா மேலே வழக்கு போட சொன்னார், எஃப்ஐஆர் பதிவு பண்ண சொன்னார், இரவோடு இரவாக அவரை தூக்கி வீசிவிட்டார்கள். லோயா என்ற அந்த உயர்நீதிமன்ற நீதிபதி, மகாராஷ்டிராவினுடைய உயர்நீதிமன்ற நீதிபதி அமித்ஷாவினுடைய கொலையை அம்பலப்படுத்துவதற்கு விசாரணைகளை முடுக்கிவிட்டார், மர்மமான முறையில் மரணித்து விட்டார். சரிங்களா? அப்போ நீதியை இவர்கள் தூக்கிலேற்றி விட்டார்கள், நீதி புலி தோண்டி புதைக்கப்பட்டு விட்டது. உச்ச நீதிமன்றம் தான் இருக்கிறதே உச்சபட்ச நீதி என்று நாம் நினைத்து கொண்டிருக்கின்றோம், அவர்களெல்லாம் மோடியினுடைய காலை நக்கி கொண்டிருக்கக்கூடிய கொடுமை அரங்கேறி கொண்டிருக்கின்றது என்றால், அப்போ எப்படிப்பட்ட ஒரு நாட்டில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் விளங்குதா? அப்போ இந்த மாதிரியான நிலையெல்லாம் எதிர்த்து ஒவ்வொரு சகோதரர்களும் குரல் கொடுக்க வேண்டும் என்பதை இங்கே நாம் பதிவு செய்து கொள்கின்றோம்.